ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்க்க போகிறோம். இதுலேருந்து உங்களுடைய கொஸ்டினில் வந்து 10 இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 10 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வந்து நிச்சயம் உண்டு. ஓகே, ஸோ இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேசிக் நாலேஜ் பார்க்க போகிறோம். இதிலிருந்தே மேக்ஸிமம் ஒரு மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ வாங்க இதில் வந்து நம்ம இப்போ ஒரு பேசிக் நாலேஜ் உங்களோட இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட், முதல்ல வந்து நான் கேட்டு போனேன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சொற்களின் வகைகள். ஓகே, வார்த்தைகள் வாக்கியங்களில் செயல்படும் விதத்தை வைத்து அவற்றை 8 வகைகளாக பிரிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது. ரைட்டா, கிரிக்கெட் டீமில் வந்து நம்ம இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா அப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 11 பேர் இருப்பாங்க. 11 பேரில் வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த முதல்ல 4 பேர் வந்து பேட்ஸ்மேன். ஓகே, அப்புறம் ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர். ஓகே, அடுத்தது ஒரு ஆள் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பவுலர். இப்படின்னு சொல்லி அந்த 11 பேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்கிறோம். இவங்களுடைய ஒட்டுமொத்த வேலை என்ன அப்படின்னா கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிறது. பட் அவங்களுடைய விளையாடக்கூடிய அந்த செயலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4 வகையாக பிரிச்சிருக்கோம். இப்போ என்னுடைய இதில் நான் ஒரு மேலோட்டமாக வந்து பிரித்து வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இது போல தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயும் வந்து இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்க்காக சொன்னது. ரைட், ஸோ எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா வந்து உங்களுக்கு அடுத்ததுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய சென்டென்ஸ் இருக்குது, அதில் வந்து வார்த்தைகள் வாக்கியங்களில் செயல்படும் விதத்தை வைத்து அவற்றை 8 வகைகளாக பிரிக்கலாம். ஓகே, ஒரு வார்த்தை வந்து அந்த ஒரு வந்திருக்க அந்த வாக்கியத்தில் எப்படி செயல்படுது அப்படிங்கிற வச்சு அதை 8 பிரிவாக பிரிக்கிறோம். ஓகே, முதல்ல பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நவுன். ஓகே, நவுன்னா வந்து பெயர் சொல், ப்ரொனவுன் பிரதி பெயர் சொல், அட்ஜெக்டிவ் பிரதி பெயர் உரிச்சொல், வெர்பு வினைச்சொல், அட்வர்ப் வினை உரிச்சொல், ப்ரிபோஷன் உருப்பிடைச்சொல், கன்ஜங்ஷன் இணைப்பு சொல், இன்டர்ஜங்ஷன் வியப்பிடை சொல். ஓகே, ஸோ இதை வந்து 8 பிரியாக பிரிக்கிறோம். ஒரு ஒரு வாக்கியம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதில் இந்த வார்த்தைகள் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு வந்து இந்த 8 பிரிவாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதோ ஒவ்வொன்று பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் முதல்ல பாருங்கள், முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நவுன்னா வந்து பெயர் சொல். பெயர் சொல்னா என்ன அப்படின்னா பெயரை குறிக்கும் சொல், பெயர் சொல். இது நம்ம வந்து தமிழில் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தமிழில் தெரிஞ்சிருக்கும். இது என்னென்னா கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டோடு சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி வந்து மேக்ஸில் வந்து ஃபார்முலாஸ் இருக்கோ அதுபோல் வந்து இதுலேயும் இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ், இதுக்கு வந்து நீங்கள் அங்கங்கே அப்ளை பண்ணிங்கனாவே வந்து மார்க் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஹாவ் எக்ஸ்பர்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் உள்ளே வச்சுக்கணும். நீங்கள் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்குங்கிற அவசியம் கிடையாது. இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து அங்கங்கே அப்ளை பண்ணணும். அப்போ ஃபார்முலாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது அப்ளை பண்ணுறது முக்கியம், அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட், ஸோ இப்போ இங்கே நவுன்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல், ஒரு நபர் இடம் பொருள்களின் பெயர்களை குறிப்பது பெயர் சொல் எனப்படும். ஒரு நபரை பற்றியோ இடத்தை பற்றியோ அல்லது பொருள்கள் பற்றியோ பெயரை வந்து குறிப்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல் எனப்படும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோனி, ரம்யா, ட்ரிச்சி, பென்சில், லேப்டாப், இது எல்லாமே வந்து பெயரை குறிக்கிறது. இதுலேயும் வந்து 5 வகைகள் இருக்குது. ஓகே, கலெக்டிவ் நவுன், காமன் நவுன், இந்த மாதிரி வந்து 5 வகைகள் இருக்குது. அதை நம்ம தனியாக நவுன்னு பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ என்னென்னா இதில் வந்து 8 வந்து பேசிக் நாலேஜ் வந்து பார்க்க போகிறோம். அப்போ இங்கேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா நவுன் அப்படிங்கிறது பெயர் சொல், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், நபர் இடம் பொருள்களின் பெயர்களை குறிப்பது பெயர் சொல் ஆகும். ரைட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா அப்படின்னா பிரதி பெயர் சொல். பிரதினா என்ன அப்படின்னா அதுக்கு பதிலாக இது. ஓகே, பிரதி அதுக்கு பதிலாக இது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவுன் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படின்னு. பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தும் வார்த்தை பிரதி பெயர் சொல் எனப்படும். ஓகே, பிரதி பெயர் சொல்னா என்ன அப்படின்னா நவுன். ரைட், இதுக்கு பதிலாக பயன்படுத்தும் வார்த்தை வந்து பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல்னா நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா ப்ரொனவுன். ரைட், இங்கே வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து பெயர் சொல், இந்த சென்டென்ஸில் பாருங்கள் எது எது பெயர் சொல், ராஜிங்கிறது பெயர் சொல், தோனிங்கிறது பெயர் சொல், கோலிங்கிறது பெயர் சொல். ஓகே, ஸோ இது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ராஜு மெட் தோனி அண்ட் கோலி. ஓகே, தோனியையும் ராஜு தோனியையும் கோலியையும் ராஜு வந்து சந்தித்தான். ஓகே, அப்போ தே ஆர் இன்
ஹோட்டல். அவங்க எங்கே இருக்கிறாங்க, தோனியும் கோலி எங்கே இருக்காங்க அப்படின்னா ஹோட்டலில் இருக்காங்க. இப்போ ஒரு முறை இங்கே வந்து தோனி கோலி பயன்படுத்திட்டோம், இப்போ மறுபடியும் பண்ணும்போது இதே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப படிக்க படிக்க போர் அடிக்கும் இல்லையா, அது லென்த்தியாகவும் போகும். அதனால் இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தே அப்படின்னு ஒரு சிம்பிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது என்னவாயிரும், இந்த ரெண்டு நவுனுக்கு வந்து ஒரு பிரதியை வந்து ஏற்படுத்துகிறோம், ஒரு மாற்றம் வந்து ஏற்படுத்துகிறோம். அதுதான் வந்து இந்த பிரதி சொல் பிரதி பெயர் சொல் ப்ரொனவுன். ஓகே, பிரதி பெயர் சொல் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன, நம்ம ஐ வி யூ தே ஓகே ஹி ஷி இட், இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதி பெயர் சொல், ரைட்டா? ஸோ இங்கேயும் பாருங்கள் ஷீலா வந்திருக்கு. ஷீலா என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல். ஓகே, இது வந்து பெயரை குறிக்குது. ஓகே, ஷீலா ஈஸ் பிளையிங் ஹாக்கி, ஷீலா ஈஸ் பிளையிங் ஹாக்கி. இங்கே மறுபடியும் ஷீலா எழுதுனுங்கிற அவசியம் இல்லை. இந்த பெயர் சொல்லுக்கு, இந்த நவுனுக்கு நம்ம மாற்றம் என்னென்னா பிரதி பெயர் சொல், அதாவது ப்ரொனவுன் வந்து பயன்படுத்துகிறோம். அதுதான் வந்து இந்த சி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இதில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு என்ன வரும். தோனிக்கு இவர் வந்து ஆண்பால், அதனால் வந்து ஹீ வந்துடும். ஓகே, இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ரம்யா, இதுக்கு வந்து இது வந்து பெயர் சொல், இதுக்கு பிரதி பெயர் சொல் பார்த்திங்க என்ன அப்படின்னா ஷீ வந்துடும். இங்கே வந்து வந்து திருச்சி இருக்குது, இது வந்து பெயர் சொல், இது வந்து இட்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன உயிரில்லாத விஷயமா இருக்கனால இட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கும் வந்து இட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே வந்து பெயர் சொல். ஓகே, இது எல்லாமே வந்து பிரதி பெயர் சொல், ரைட்? இப்போ ரெண்டு விஷயத்தை வந்து கிளியராக பார்த்துட்டோம், நான் ஒன்றா என்ன ப்ரொனவுன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் வந்து நாம் பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் அட்வெர்ப், இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணினா இது அட்ஜெக்டிவ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயர் உரிச்சொல், பெயர் சொல்லை பற்றி கூடுதலான தகவலை தெரிவிக்கும் வார்த்தை பெயர் உரிச்சொல் எனப்படும். ஓகே, பெயர் உரிச்சொல்னா என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல், பெயர் சொல்லாம் என்ன ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நவுன். ஓகே, நவுனு தான் வந்து பெயர் சொல். இந்த நவுனுக்கு இந்த நவுனோடைய கூடுதல் தகவல்கள் தருது, அது என்ன கீழே பார்க்கலாம் பாருங்கள். த்ரிசா ஈஸிய டாலஸ் உமன். ஓகே, இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா த்ரிசா ஈஸிய உமன். ஓகே, இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் மீனிங் தரக்கூடியது, இது வந்து இங்கே வந்து நவுன். ஓகே, இந்த நவுனுக்கு இந்த உமன் இந்த பெண்ணுக்கு வந்து என்னத்தனா கூடுதல் தகவல் தருது. என்ன கூடுதல் தகவல் அப்படின்னா பெண்ணுங்கிறது எல்லாருமே பெண்ணு, அதில் அங்கே இருக்கிற அஞ்சு பேரில் எல்லாருமே பெண்ணு, அதில் ஒருத்தி மட்டும் பார்த்தேன்னா ஹைட்டாக இருக்குது. அப்போ இந்த இந்த பெண்ணுக்கு வந்து இந்த த்ரிஷாவுக்கு வந்து கூடுதல் தகவல் வந்து தருது. என்ன அப்படின்னா இந்த டாலஸ்ட்டுங்கிற வார்த்தை. ஓகே, இந்த டாலஸ்ட்டுங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கூடுதல் தகவல், அதுதான் பெயர் சொல் பற்றிய கூடுதலான தகவலை தெரிவிக்கும் வார்த்தை பெயர் உரிச்சொல் அட்ஜெக்டிவ் என படும். ஓகே, அடுத்ததில் பாருங்கள் சச்சின் ஈஸ் ஆன் இன்டெலிஜென்ட் பேட்ஸ்மேன். ஓகே, சச்சின் ஈஸ் ஆன் ஈஸ் எ பேட்ஸ்மேன். இப்போ இங்கே என்ன பார்த்துக்கோ அப்படின்னா இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா இந்த பேட்ஸ்மேனுக்கு அவன் வந்து ஒரு மட்டையாளர், தமிழில் சொல்லும்போது மட்டையாளர்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு வந்து கூடுதல் என்ன புத்திசாலித்தனமான மட்டையாளர், மட்டையாளங்கிறது ஒரு வார்த்தை, அதுக்கு அந்த ஒரு நவுனு, அதுக்கு ஒரு கூடுதல் தகவல் என்ன தருதுன்னா இந்த புத்திசாலித்தனமான அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம், இந்த புத்திசாலித்தனமான மட்டையாளர். ஓகே, ஸோ அதனால் இது என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்றது. அப்போ நவுனுக்கு வந்து கூடுதல் தகவல் தந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். அடுத்தது த பிளாக் டாக் இஸ் ஹியர், அந்த கருப்பு நாய் இங்கு இருக்கிறது. ஓகே, டாகுங்கிறது ஒரு நவுனு, இந்த நவுனுக்கு வந்து கூடுதல் தகவல் வந்து தருது, எதுனா பிளாக். ஓகே, அஞ்சு நாய் இருக்குது, அந்த நாய் வெவ்வேறு கவலில் இருக்குது, இந்த பிளாக் டாக்குங்கிறது ஒரே நாயை குறிக்குது. ஓகே, இந்த நவுனுக்கு கூடுதல் தகவல் தருது, அதனால் இது என்ன ஆயிரும் அட்ஜெக்டிவ் ஆயிரும். ஓகே, பெயர் சொல் பற்றிய கூடுதலான தகவலை தெரிவிக்கும் வார்த்தை பெயர் உரிச்சொல் அட்ஜெக்டிவ் எனப்படும். ஓகே, ஸோ இது வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள் வெர்பை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒருவரை அல்லது ஒன்றை பற்றி தெரிவிக்க பயன்படுத்தும் முக்கியமான வார்த்தை வினைச்சொல் ஆகும். ஓகே, ஒருவரையோ அல்லது ஒன்றை பற்றியோ தெரிவிக்க பயன்படுத்தி பற்றி தெரிவிக்க பயன்படுத்தும் முக்கியமான வார்த்தை வினைச்சொல் ஆகும். வினைச்சொல் இல்லாமல் வாக்கியம் அமைக்க முடியாது. ஓகே, இந்த வினைச்சொல் தான் வந்து உயிர். ஓகே, இதை பற்றி நம்ம முழுசாக நல்லா டென்ஸுங்கிற டாப்பிக்கில் வந்து ஃபுல்லாக சூப்பராக படிப்போம். ஆனால் இப்போ பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கோம், அது எல்லாமே ஒரு கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன். நான் சொல்லியிருக்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க, எக்ஸாம் டைமில் நீங்கள் பார்த்துட்டு போனாவே வந்து நிச்சயம் அதிலேருந்து வந்து என்ன பொறுத்தளவு 8 questions அடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேரண்டியாக நான் சொல்லுவேன், ரைட்? அடுத்தது இங்கே வந்துடுவோம். இதில் நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒருவரை அல்லது ஒன்றை பற்றிய தெரிவிக்க பயன்படுத்தும் முக்கியமான வார்த்தை வினைச்சொல் ஆகும். வினைச்சொல் இல்லாமல் வாக்கியம் அமையாது. ஓகே, இங்கே பாருங்கள் சந்தியா, இது என்ன அப்படின்னா ஒரு நவுன். ஓகே, இந்த நவுனுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரியப்படுது, என்ன அப்படின்னா ஸ்பீக்ஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னா வெர்பு வினைச்சொல். ஓகே, சந்தியா பேசுகிறாள். ஓகே, இங்கே பாருங்கள் ஐ ஆம் ப்ரிப்பரிங் ஃபார் எக்ஸாமினேஷன். ஓகே, ஐ ஆம் ப்ரிப்பேரிங் என்ன செய்து கொண்டிருக்கிறான். ஓகே, ஒரு
வினையை வந்து இங்கே தெரியப்படுத்துது, ப்ரிப்பேரிங், ஓகே, தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். இது என்ன அப்படின்னா வினைச்சொல். இங்கே பாருங்கள், தே கம் ஹியர், என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல். இது எல்லாமே என்ன அப்படின்னா, அதாவது ஸ்பீக், ஓகே, அடுத்தது ப்ரிப்பேர், அடுத்தது கம், கோ, ப்ளே, இது மாதிரி எக்ஸட்ரா எவ்வளோ எவ்வளோ வார்த்தைகள் வேணுமா சொல்லலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வெர்பு, வினைச்சொல், ரைட். ஸோ இதுதான் வந்து வினைச்சொலை பற்றி நம்ம பார்க்கறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்பு. ஓகே, அட்வர்புனா என்ன அப்படின்னா வினை உரிச்சொல். வினைச்சொல்லி பற்றி கூடுதலான தகவலை தெரிவிக்கும் வார்த்தை வினை உரிச்சொல் எனப்படும். நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் பார்த்தோம். அட்ஜெக்டிவோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவுன் இருக்குது, அதாவது பெயர் சொல் இருக்குது, இந்த பெயர் சொல்லுக்கு கூடுதலான தகவல் தருது. நம்ம பார்த்தோம் திரிசா வந்து அங்கே ஒரு பெண் நிற்கிறா, அந்த பெண் வந்து உயரமான ஆள் அப்படின்னு சொல்லி, இந்த உயரமான என்ன அப்படின்னா கூடுதல் தகவல், இந்த பெண்ணுக்கு வந்து அந்த திரிசாவுக்கு வந்து கூடுதல் தகவல் தருது, அதனால் அது அட்ஜெக்டிவ். ஓகே, நவுனுக்கு கூடுதல் தகவல் தந்தால் அது அட்ஜெக்டிவ். ஓகே, வெர்புக்கு கூடுதல் தகவல் தந்தால் அது அட்வெர்பு. இந்த ரெண்டு இருக்கும் வித்தியாசத்தை நீங்கள் வந்து அழகாக புரிஞ்சுக்கணும். வினைச்சொல் பற்றி கூடுதலான தகவலை தெரிவிக்கும் வார்த்தை வினை உரிச்சொல் எனப்படும், ரைட். இங்கே பாருங்கள், ஐ ரன் ஃபாஸ்ட் ரேதர் தன் யூ, உன்னை விட நான் வேகமாக ஓடுகிறேன். ஐ ரன், இது என்ன அப்படின்னா வினைச்சொல், இதான் வந்து வெர்பு. ஓகே, ஃபாஸ்ட்டு இதுக்கு வந்து கூடுதலான தகவலை வந்து தருது, இது என்ன அப்படின்னா அட்வெர்பு. ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வெர்பு. அடுத்து பாருங்கள், தே லிவ் ஹாப்பிலி. இப்போ இந்த லிவ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்பு. ஓகே, ஹாப்பிலி, மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஓகே, இந்த வெர்புக்கு, அதாவது இந்த லிவ்வுக்கு கூடுதல் தகவலை எது தருது அப்படின்னா இந்த ஹாப்பி தருது. இந்த ஹாப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வெர்பு. ஓகே, இந்த ஹாப்பி வந்து அட்வெர்பு. அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன். ஓகே, ஏரோப்ளேன் இஸ் ஃப்ளையிங் டூ ஹை. ஏரோப்ளேன் இஸ் ஃப்ளையிங் டூ ஹை. ஓகே, ஃப்ளையிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்பு. டூ ஹை அப்படின்னா உயரமான அப்படின்னு சொல்லி இந்த வெர்புக்கு கூடுதல் தகவல் தரதுனால இது என்னவாயிடுது அப்படின்னா அட்வெர்பு. ஓகே, அட்ஜெக்டிவ், அட்வெர்பு, இதை பற்றி நீங்கள் நல்ல தெளிவான ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ நம்ம என்ன இதுவரையில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நவுன் பார்த்துருக்கோம். ஓகே, ப்ரொனவுன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெர்பு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்த்து அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அட்வெர்பு வந்து பார்த்தோம். இப்போ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம், ப்ரிபோசிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம லைஃப்பில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், தெரியாமல் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ப்ரிபோசிஷன், உறுப்பிடைச்சொல். ஓகே, உறுப்பிடைச்சொல், உறுப்பிடைச்சொல் பெரும்பாலும் பெயர் சொல், பெயர் சொல்னா என்ன, நான். ஓகே, அல்லது பிரதிபெயர் சொல், ப்ரொனவுன். பெயர் சொல் அல்லது பிரதிபெயர் சொல் முன்பாக அமைந்து மற்ற வார்த்தைகளில் உள்ள அவற்றின் தொடர்பை வந்து தெரியப்படுத்தும். ஓகே, இங்கே பாருங்கள், ராமர் கோஸ் டு சென்னை. ஓகே, இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டூ பார்த்திங்களா, இதுதான் வந்து ப்ரீபொசிஷன் அப்படின்னு போகுது. ப்ரீபொசிஷன், ஓகே, உறுப்பிடை சொல். இது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், நவுன் இருக்குது, இது என்னது, நவுன். நவுனுக்கோ அல்லது ப்ரொனவுனுக்கோ வந்து முன்னாடி இது அமையும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அமைந்து மற்ற வார்த்தைகளும் உள்ள அவற்றின் தொடர்பை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோஸ். ஓகே, ராமர் கோஸ் இது வந்து முழுமை அடையில, எங்கே போகிறான், இங்கே சென்னை. இந்த ரெண்டையும் இணைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ, ராமர் கோஸ் டு சென்னை, ராமர் சென்னைக்கு போகிறான். ஓகே, இந்த இது வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படிங்கிறதுல தான் இருக்குது, ரைட். அடுத்தது பாருங்கள், ஹீ இஸ் ஹாப்பி பை திஸ் விக்டரி. ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒரு நம்ம சென்டென்ஸா, ஹீ இஸ் ஹாப்பி. ஓகே, திஸ் விக்டரி இது வந்து ஒரு நவுனாக இந்த பக்கம் இருக்குது. விக்டரிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். ஓகே, இது ரெண்டையும் இணைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பை, ஹீ இஸ் ஹாப்பி பை திஸ் விக்டரி, இந்த வெற்றியால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஓகே, ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபொசிஷன். இங்கே என்னென்னா நவுனுக்கு முன்னாடி இந்த ப்ரீபொசிஷன் வந்து இருக்குது. ஓகே, ஐ வில் கோ தேர் அட் லஞ்ச் டைம். ஓகே, ஐ வில் கோ தேர். ஓகே, இது ஒரு சென்டென்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு நவுன் இருக்குது, லஞ்சு, லஞ்ச் டைம். ஓகே, அந்த சமயம். ஓகே, இதுக்கு வந்து ரெண்டையும் இணைக்கிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டு தான் வந்து இணைக்குது. ஐ வில் கோ தேர் அட் லஞ்ச் டைம். ஓகே, இந்த லஞ்ச் என்ன அப்படின்னா இந்த அட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபொசிஷன். அப்போ டூ பை அட் பட், ஸோ அதுக்கப்புறம் வித்து இன்னு இன்டு, இப்படி வார்த்தைகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ப்ரீபொசிஷன். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாருங்கள்,
கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனாக என்ன? இணைப்பு சொல். ஓகே, இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று சென்டென்ஸ் இருக்கும், இது ரெண்டையும் இணைக்கிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஜங்ஷன். வார்த்தைகளையோ வாக்கியங்களையோ இணைக்கும் சொல் இணைப்பு சொல் எனப்படும். ஓகே, இங்கே பாருங்கள், ஐ வாஸ் பிளேயிங், இது வந்து ஒரு சென்டென்ஸ். ஐ வாஸ் பிளேயிங், ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். ஓகே, ஹீ கம் டு மை ஹோம், அவன் என் வீட்டுக்கு வந்தான். ரைட், ரெண்டு சென்டென்ஸு. இது ரெண்டையும் என்ன இணைப்பாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைல் இருக்குது. ஐ வாஸ் ஸ்லீப்பிங் வைல் ஹீ கேம் டு மை ஹோம், அவனுடைய வீட்டுக்கு வந்த பொழுது. வைல்னா என்ன அப்படின்னா பொழுதுங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் பொழுது. ஓகே, ஐ வாஸ் ஸ்லீப்பிங், அவன் என்னுடைய வீட்டுக்கு வந்த பொழுது நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். சூரஜ் வில் கோ டூ டேஸ் லீவ் ஸோ தட் டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். ஓகே, சூரஜ் வில் கோ டூ டேஸ் லீவ், அவன் ரெண்டு நாள் விடுமுறைக்கு போவான். ஸோ தட், அதனால் ஒரு இணைப்பு வார்த்தை, டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம், அவனை தொந்தரவு செய்யாதீர்கள், இது ஒரு சென்டென்ஸ். ரைட், இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ். ரெண்டையும் இணைக்கிறது எதுனா இந்த ஸோ தட் தான் வந்து இணைக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன். ரைட், அடுத்து பாருங்கள், தே வுட் லைக் டு கோ தேர் பட் தே கே நாட் கோ நாவ். ஓகே, அவர்கள் அங்கே போக ஆசைப்படுகிறார்கள் ஆனால் இப்பொழுது போக முடியவில்லை. இணைக்கிறது எது பார்த்தீங்கன்னா இந்த ஆனால் பட்டுங்கிற வார்த்தை தான் வந்து இணைக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கன்ஜங்ஷன். அப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வைல், அதுக்கப்புறம் வந்து ஸோ தட், அதுக்கப்புறம் பட். ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து சோங்கிற வெறும் வார்த்தையும் அண்டு, ஓகே, தென், இந்த மாதிரி தட்டு, இது எல்லாமே வந்து இணைப்பு வார்த்தைகள். ரைட், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஜெங்ஷன். ஓகே, வியப்பிடை சொல், என்னது வியப்பிடை சொல், திடீரென ஏற்படும் மன மாற்றத்தை. ஓகே, நம்மள ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தோம்னா ஒன்று ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம், இல்லை ரொம்ப வியப்பாக சூப்பராக அப்படின்னு நினைப்போம், அப்படி இல்லாட்டி கோபமாகவும் இல்லது கவலை அடைவோம். ஓகே, நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம், இங்கே வந்து என்னென்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, இங்கே வந்து பார்க்குறாங்க. ரைட், இங்கே இருக்க பேட்ஸ்மேன், அவங்க எதிர்பார்க்குற டீமு, அவங்களுடைய சப்போர்ட் பண்ணுற டீமு, இவன் என்ன பண்ணுறா, சிக்ஸ் ஃபோர் எல்லாம் அடிக்கிறான். அப்போ என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சியிலையும் வியப்புலையும் ரொம்ப இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இவன் அவுட் ஆயிடறான். அப்போ என்ன அப்படின்னா ஒரு கவலை வந்து அவனுக்குள்ளே வந்து ஒரு திடீர் மாற்றம். ஓகே, ஸோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இன்டர்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், வாட் அ குட் ஷாட் ஹி பிளேடு. ஓகே, ஹா, வாட் அ குட் ஷாட் ஹி பிளேடு, அவன் வந்து என்ன ஒரு அருமையான அற்புதம்டா, சூப்பர்ரா, எக்ஸலண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது, அதுதான் வந்து இன்டர்ஜெக்ஷன். ஓகே, ஹா, வாட் அ குட் ஷாட் ஹி பிளேடு. ஓகே, இதில் பாருங்கள், அலஸ், வி லாஸ் திஸ் டோர்னமெண்ட். ஓகே, நம்மளுடைய இந்த டோர்னமெண்ட்டே நம்ம தோற்று போயிட்டோம், அலஸ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை. ஸோ இது எல்லாமே இந்த ஹா, அதுக்கப்புறம் அலஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணினா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச். ரைட், இதில் ஒன்று பார்த்தோம் என்ன அப்படின்னா நவுன். ஒரு டைம் வந்து ஃபுல்லாக நீங்கள் அப்படியே மனசுலேயே இதை நான் எழுத நீங்கள் ஞாபகப்படுத்திகிட்டே வரணும். ஓகே, அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னா ப்ரொனவுன் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் என்னன்னா அட்ஜெக்டிவ் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெர்பு பார்த்தோம். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வெர்பு. ரைட், இது ரெண்டையும் பார்த்தோம். இந்த அட்ஜெக்டிவும் அட்வெர்புக்கும் என்ன இருக்குது, ஒரு ரிலேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். வெர்புக்கும் அட்ஜெக்டிவும் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு நவுனுக்கும் ப்ரொனவுன் இதோட சேர்ந்து தான் இந்த அட்ஜெக்டிவ் ரெண்டுக்கும் வந்து தொடர்பு இருக்குது. நவுன் ப்ரொனவுன் அதோட அட்ஜெக்டிவ் வந்து என்ன தொடர்பு. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரைட், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரீபொசிஷன் வந்து பார்த்தோம். ஏழு வந்து எப்படின்னா கன்ஜங்ஷன், இதை வந்து நாம் பார்த்தோம். ஓகே, எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன். ரைட், ஸோ இதுதான் வந்து அந்த எட்டு. இது எல்லாத்தையும் நீங்கள் கண்ண மூடி ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. ரொம்ப நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போக போக வந்து டஃப்னஸ் வந்து இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிறது பழகிறது எல்லாமே பரவாயில்ல. பட் இந்த இடத்துல வந்து இது நான் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன், இதுதான் வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப படிச்சிங்க அப்படின்னா நிச்சயம் வந்து நீங்கள் இதில் இருக்க ஒன் மார்க் வந்து நீங்கள் எழுதிட முடியும். ஓகே, போன முறை லாஸ்ட் இயர் வந்து எஸ்ஐ எக்ஸாமில் வந்து வந்திருக்க கொஸ்டின் அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேட்டிருப்பாங்க நவுனா அல்லது அட்வெர்பா அல்லது அட்ஜெக்டிவா. ஓகே, அட்வெர்பா அல்லது அட்ஜெக்டிவா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன் டைம் அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இப்போ உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த மாடல்லேயே வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப
அந்தளவுக்கு டஃப் வந்து இருக்குமாங்கிறது என்ன பொறுத்தளவு ஒரு கேள்விக்குறி தான். நிறையா ஈஸியாக படித்தவங்களுக்கு, கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சுமாராக படித்தவங்களுக்கு, இவ்வளோ படிக்காமலே இருக்கவங்களுக்கு தான் வந்து அது கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவு வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா நிச்சயம் உங்களால் 8 மார்க் எடுக்க முடியும். 8 மார்க் தான் வந்து என்னுடைய டார்கெட், அது எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஓகே, நான் நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதில் வந்து 8, 9 இந்த மாதிரிலாம் வந்து ஆவரேஜாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதன்படியில் தான் 8 என்னால் முடியும்னா அது உங்களால் முடியும். அப்போ எதுக்கு என்ன வழி, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். நீங்கள் நோட்டில் எழுதிட்டே வாங்க, நிச்சயம் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.